என்ன? இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம், கல்யாணம் மேட்டர். உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயம் பேசணும், நேர்ல சொல்ல முடியல, அதான் லெட்டர்ல. எல்லாத்தையும் அந்த லெட்டர்ல டீடைலா எழுதி இருக்கேன். தயவு செய்து படிச்சு பார்த்துட்டு நான் என்ன சொல்ல வரங்கறத புரிஞ்சுக்கங்க. லெட்டர் பர்சனல், அத படிச்சு நான் உங்களை புரிஞ்சுக்கணும். உங்க பர்சனல் மேட்டர் எனக்கு எதுக்கு? என் கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியல? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 100 தடவை சொல்லிட்டேன், அறிவில்ல. திரும்ப திரும்ப ஒரு ஸ்கூல் பைய மாதிரி லெட்டர் நீட்னா என்ன அர்த்தம்? அது இல்ல அபி, இது வேற. என்னையா வேற? மத்த பொண்ணுங்கள மாதிரி லெட்டர் நீட்னதோ செருப்பால அடிச்சிருந்தா இந்த துணிச்சல் வந்திருக்குமா உனக்கு? ஏதோ தெரிய தெரியாம செஞ்சிட்டீங்கன்னு பார்த்தா மறுபடியும் அதே செஞ்சிட்டு இருக்கீங்களே. இந்த செருப்பை கட்டி உங்களை அடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? ப்ளீஸ் அபி, எதுக்காக சத்தம் போறீங்க? தயவு செய்து இந்த லெட்டர் வாங்கிக்கங்க ப்ளீஸ். மனுஷனா இருந்தா உங்ககிட்ட பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. மானம் கிட்ட மாடு மாதிரி நிக்கிறியே, உங்ககிட்ட கத்துறதுல என்ன யூஸ்? நான் உமேல இறக்கப்பட்டு விட்டுட்டு போல. நான் உன்னை அடிச்சா அதையே நான் உன்னை தொட்டுட்டு தான் நினைச்சு கனவுல மிதக்கிற கேஸ் நீ. வேண்டா தொல்காப்பியன், இது இன்னொரு தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா ஐ ஹேவ் டு கோ டு தி போலீஸ். பி கேர்ஃபுல். பைத்தியம் பிடிச்சிருக்கா தோல்ஸ் உங்களுக்கு? முதல் தடவை உங்க தப்பா அவன் மன்னிச்சதே பெரிய விஷயம். அதிய அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? உங்களுக்கு கேவலமா இல்ல? அபிய போய் இப்படி டார்ச்சர் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வருது? உஷா ப்ளீஸ், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நோ. எஸ். ஓகே. ஏய் பாஸ், இதடா மண்டபம். ஆ ஆ ஆமா மாமா. ஏ இல்லடா, இது மெட்ராஸ் தோண்டினப்பா ஆதி காலத்துல ஏதோ வாரிசு இல்லாத கிழவன் கட்டி வச்ச சத்திரம்டா. இத போய் மண்டபம்னு சொல்லிட்டு இருக்க? இந்த மண்டபத்தை பத்தி பாருங்க தெரியுமா? நிறுத்துறீங்களா? அது மறுபடியும் மறுபடியும் மண்டபம்னு சொன்னீங்கன்னா கெட்ட கோவம் வரும். அது சத்திரம். எனக்கு நார்த் மெட்ராஸ்ல இருந்து தாம்பரம் வரையில இருக்கிற அத்தனை மண்டபம் அத்துப்படிங்கிற. அப்படிங்களா? ஆமா, இவன் அந்த மண்டபத்துல போய் கல்யாணத்தை வைக்கிறதுக்கு பேசாம தெருவுலன்னு தாலியை கட்டிட்டு போயிடலாங்கிற. நாதசுர ஊதுரம் கூட நிமித்து ஊதுனா தாலி கட்டுற மண்டையில இடிச்சிரும். இவன் அந்த மண்டபத்துல போய் கல்யாணத்தை வைக்கிறானா? மண்டபம் பிக்ஸ் பண்ணிச்சு மாமா. ஏய் என்கிட்ட கேட்டியா? என்கிட்ட கேட்டிருந்தீனா அந்த எலிப்பந்த பிக்ஸ் பண்றதுக்கு ஒத்துருக்கவே மாட்டேன். மாப்பிள, மண்டபம் ஒண்ணு பிக்ஸ் பண்ணியாச்சு. இங்க பாருங்க மாமா, திரும்ப திரும்ப அந்த மண்டபம்னு சொல்லாதீங்க, சத்திரம். இங்க பாருங்க, நம்ம இருக்கிற தகுதிக்கும் லெவலுக்கு இந்த மண்டபம் சரியில்லைங்க. என்னது நம்ம லெவலா? நம்ம லெவல் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா மாப்பிள? ஏங்க, உங்க திருவாய மூடிக்கிட்டு சும்மா இருங்க. நீங்க சொல்லுங்க மாப்பிள, இப்ப என்ன பண்றது? இப்ப கேளுங்க, இந்த வீட்டுல ஒரு விவரம் தெரிஞ்சவன் படிச்சவன் நான் இருக்கேன். என்கிட்ட எதுவும் கலந்துக்க மாட்டீங்க, பேசிக்கவும் மாட்டீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப நமக்கு சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு 300-400 பேர் வருவாங்க. எல்லாரும் கல்யாணத்துக்கு வரும்போது மண்டபத்தை பார்த்தாங்கன்னா இது ஏதோ ரேஷன் கடை மாதிரி இருக்குன்னு ஓடி போயிருவாங்க. அதனால முதல்ல மண்டபத்தை மாத்திருவோம். என்ன மாப்பிள நீங்க பேசுறீங்க? அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப திடீர்னு மாத்த சொன்னா எப்படி? அப்பா, மாமா சொல்றது ஒரு பாயிண்ட். என்னடா பாயிண்ட் இருக்கு? முட்டாள் மாதிரி நீ பேசாத. சிறுசோ பெருசோ கல்யாண மண்டபத்துல என்னடா இருக்கு? கல்யாணம் பண்ண போறோம், காலி பண்ண போறோம், வீட்டுக்கு வர போறோம். பாஸ்கரா, உனக்கு வேணா வேற எங்கேயும் இல்லப்பா, வீட்டுக்குள்ளேயே எங்க ஒப்பா ரூபத்தில் உட்கார்ந்து இருக்குது. ஏனுங்க மாமா, கல்யாண மண்டபத்துல என்ன இருக்குதுன்னு கேக்குறீங்க? அதுல தாங்க நம்ம கௌரவமே அடங்கி இருக்குதுங்க.
இப்பெல்லாம் இந்த கல்யாணம் வந்து நல்ல வசதியான வீட்டு கல்யாணமா இல்ல பிச்சி எடுத்து பண்ற கல்யாணமானு மண்டபத்தை வச்சு தானங்க தீர்மானிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு பாஸ்கர் அந்த வழியில போகும்போது இந்த மண்டபத்துல என் கல்யாணம் நடந்ததுன்னு ஒரு கௌரவத்துக்காக சொல்லிக்க வேண்டாம்ங்களா? என்ன பண்ணீங்க வரப்போற மருமகளுக்கு இப்பவே உங்க சப்போர்ட்டா? செலவு பண்ணட்டுமே. அதானே அவ கல்யாணத்துக்கு தானே செலவு பண்ண போறா? அவங்க வசதியானவங்க இல்லடி. அவங்க கிட்ட வசதி இல்லன்னு யார் சொன்னாங்க? அவங்க சைடுல செலவழிக்க அவங்க சித்தப்பா இருக்காரே லட்சக்கணக்கில் வரவு செலவு பண்றாரு. அது இல்லாம அந்த பூசணிக்கா, அதா அந்த முதலாளி, அவன் வேற செலவு பண்ணுவான். வாங்கி போடட்டுமே. என்னடி இப்படி பேசுற? இதெல்லாம் யோசனை சொல்றதுக்கு நாம யாரு? இந்த மண்டபத்தை மாத்தணும் பேசுறது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்க பேச்சுக்கும் எங்க பேச்சுக்கும் எப்பவுமே டேலி ஆக மாட்டேங்குது. பாஸ்கரா என்ன மாமா இங்க பாரு, இந்த மண்டபத்துல கல்யாணத்தை வச்சு வச்சுக்கோ, நாளைக்கு ஒரு பயம் உன்னை மதிக்க மாட்டான். மண்டபத்தை மாத்தி தான் தீரணும், அதுல எந்த மாத்தமும் கிடையாது. என்ன பொண்ணு வீட்டுக்காரங்களை நீ போய் பேச போறியா இல்ல நான் போய் பேசட்டுமா? நானே பேசிக்கிறேன். ஐயோ மாப்பிள்ள, இவன் போனா அவளுங்க பேசியே ஏமாத்திருவாளுங்க. ஆமா ஆமா, டேய் வேட வேடன்னு மூணு பொண்ணுங்க இருக்கிற இடம், அப்புறம் தம்பி போய் தலையாட்டிட்டு வந்துரும். கூட போங்க. தின்னி பண்டாருமே சொல்லிவிட்டான், அப்புறம் என்ன? வாங்க மாப்பிள, நம்ம ரெண்டு ரூபாய் இணைஞ்சு மிரட்டிடுவோம். வாங்க வாங்க வாங்க. சொல்றத கேக்க சொல்லு. ஏனுங்க மாமா, இது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? வாங்க மாப்பிள்ள நீங்க. பாலமேலு, இது நல்லா இருக்காது. எது நல்லா இல்ல? உங்க வியாக்கியானத்தை நிறுத்திட்டு கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா நீங்க? வாங்க மாப்பிள்ள நீங்க கிளம்புங்க. இப்ப போனா எப்படி? அபிதான் ஆபீஸ் போயிருப்பாள. அவ போயிட்டா பெத்த விருப்பாள்ல, அவகிட்ட பேசுவோம். மாப்பிள்ள எங்க கிளம்பிட்டீங்க? கல்யாண மண்டபத்தை மாத்துறதுக்கு. எனது மண்டபத்தை மாத்துறீங்களா? அப்ப பொண்ணு பேசி பாப்போம், இல்லைன்னா அதையும் மாத்தி விடுவோம். ஆமா பதராதரா பாசி, வா சும்மா வரட்டுமா? வச்சிருச்சு எக்கா. எப்படி ஏய் மாப்பிள்ள போற ஸ்பீட பார்த்தா இது நடக்குமா? எதுமா கல்யாணம்டி? ஏய் மத்த பொண்ணுங்க போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கே, பதரமா வா. கொஞ்சம் அலசுவோம். நாராயணா உருப்பிடுமா இந்த குடும்பம்? என்ன அங்க புலம்பல்? உண்மையாவ சொல்றீங்க? துளசி தபியோட வாழ்க்கை பிரச்சனை இதுல நீங்க போய் சேனீங்கன்னா தப்பாயிடும். பாஸ்கர் அப்படியே பண்ணிருக்காரு. என் ஃப்ரெண்டு கதிர் போய் சொல்ல மாட்டான், அந்த அவசியமா உனக்கு இல்ல. இங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்டு யாரோ என்னவோ ஐ டோன்ட் கேர். நீங்க சொல்ற வார்த்தை தான் எனக்கு முக்கியம். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? உஷா நீங்க என்ன நம்பிதான் ஆகணும். அபி இன்னொருத்தர் நிச்சயமானது தெரிஞ்சும் நான் லெட்டர் கொடுத்தது தப்புதான், ஆனா அதோட அடியோட்டத்துல அமைஞ்சிருக்க அன்பு நீங்க புரிஞ்சுக்கணும். என்னோட அன்பு பழி வாங்குற அன்பு இல்ல. அபி என்ன மறுத்துட்டாங்க வெறுத்துட்டாங்கிறது ரெண்டாம் பட்சம்தான். ஆனா அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு அமைய போற வாழ்க்கை சிக்கல் இல்லாம இருக்கணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். நீங்க என்ன நம்பிதான் ஆகணும். இதான் அந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ். அபிகிட்ட சொல்லுங்க உஷா, பாஸ்கர் பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறவர். அவரால் அவரோட பணத்தாசியால ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு இருக்கா. அந்த சம்பவத்தோட குற்ற உணர்ச்சி துளி கூட இல்லாம அபிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரெடியா இருக்காரு. அவரை எப்படிப்பட்டவர் நினைக்கிறது? பாஸ்கரோட வாழ்ந்தா அபியோட வாழ்க்கை என்ன ஆகும்னு பயமா இருக்கு. தயவு செய்து அபிட்ட எடுத்து சொல்லுங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. துல்ஸ், முதல் தடவையே எனக்கும் பயமா இருக்கு. ஆனா விலக முடியாத ஆழத்துக்கு அபி இந்த கல்யாணத்துல கமிட் ஆயிட்டான். ஐயோ, பத்திரிகை அடிச்சாச்சு, மண்டபம் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேல இந்த விஷயத்த சொல்றதுனால எந்த சேஞ்சும் வரப்போறது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் இத சொல்லாம இருக்கிறது எனக்கு சரியா படல. சரி, நான் ட்ரை பண்றேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் உஷா. ஐயோ தேங்க்ஸ் இல்ல அதுக்கு. பை தி வே, ஐ அம் சாரி துல்ஸ். ஏன் இல்ல? உண்மை என்னன்னு தெரியாம நானும் அபியோட சேர்ந்து உங்களை திட்டிட்டேன். அது பரவாயில்லைங்க, என்ன ரெண்டு திட்டு வேணாலும் திட்டுங்க, அபிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடுங்க.
ஓகே. என்ன இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நம்மள மாதிரி லவ்வர்ஸ் மீட் பண்றதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு தான் வரணும். இந்தங்க இன்விடேஷன். இன்விடேஷனா? வெரி குட். சோ யூ ஆர் இன்வைட்டிங் மீ. ச்சே. எல்லா அனுக்குமே யாராவது ஒருத்தர் நம்மள இன்வைட் பண்ண மாட்டாங்களான்ற ஏக்கம் இருக்க தான் செய்யும். எதுக்கு சேன்ற? மூஞ்ச பாரு. இது எங்க அக்காவோட மேரேஜ் இன்விடேஷன். வெரி குட். வாழ்த்துக்கள். எனக்கு எதுக்கு வாழ்த்துக்கள்? அபிகாக்கு தான் சொல்லணும். அவங்களுக்கு தானே கல்யாணம். இதனால ஓ ரூட் கிளியர் ஆகுதுல, அதுக்கே வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டாமா? யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்தேன். இன்னும் யாருக்கும் கொடுக்கல. இன்விடேஷன் நல்லா இருக்கா? நாட் பேட். ஆனா நம்ம கல்யாணத்துக்கு இதோட 7-8 மடங்கு காஸ்ட்லியாவும் நல்ல ரிச்சாவும் இருக்கணும். ஸ்டார் ஹோட்டல்ல தான் ரிசப்ஷன் வைக்கணும். ஏன் அப்படி? ஏன்னா நிறைய விஐபிஸ் வருவாங்க. அப்பாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்ராட்ல இருக்காங்க. சிட்டிக்குள்ள இருக்கிற விஐபிங்கலாம் கூட அப்பாக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சொல்ல போனா பிஎம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. யாருக்கிட்டையும் சொல்லிக்காத. ஏய், யார் அது? பார்த்தா நம்ம ஏரியா பையன் மாதிரி தெரியறான். தல, பார்த்தா நம்ம ஏரியா பையன் மாதிரி தான் தெரியறான். ஆனா இப்ப சிட்டி பூரா இப்படிதானே சுத்திக்கிட்டு தெரியறானுங்க. ஆ, பொண்ணை வேற தள்ளிட்டு வந்திருக்கான். என்னன்னு கவனிப்போமா? தல, கவனிச்சிருவோம். என்ன தம்பி, ஸ்கூல் பொண்ண தள்ளிட்டு வந்துட்டியா? ஏன் பாப்பா, ஸ்கூல் யூனிஃபார்ம் அவுத்து வச்சிட்டியா? தம்பி, பாப்பா யாருப்பா? உன் செட்டப்பா? வேணா, மரியாதையா கிளம்புங்க. ஏய், என்ன மரியாதை? யாருடா? என்னடா? ஏய், யாரா நீ? யாரா அவ? நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நீங்க கிளம்புங்க. ஏய், இது நொண்டு பிள்ளைக்கா பையன் மாதிரி இருந்துகிட்டு என்னடா? ஏய், கை வைக்கிற வேலை வேணாம். ஏய், என்னடா கை வைக்கிற வேலை இல்ல வேணாம். கை வைக்க என்னடா கைகாலாம் உதறது? நீ யாருமா? இவன் உனக்கு என்ன வேணும்? நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சார். ஃப்ரெண்ட்ஸா? மூஞ்சிய பாரு. இந்த வயசுல இவன் கூட சுத்திட்டு இருக்கியா? இவனும் உன் பாய் ஃப்ரெண்டா? உன் வீடு எங்க இருக்கு? போய் சொல்லமா இங்க. டேய், இந்த பொண்ணை தள்ளிட்டு வந்து கூத்தடிக்கிறிய. ரவுடி பசங்க இந்த பொண்ணு மேல கை வச்சா யாரடா பதில் சொல்றது? நீயா பதில் சொல்லுவ? டேய், வாய திறந்து பேசுட. இவள தள்ளிட்டு வர்றதுக்கு மட்டும் தெரியுதுல்ல. சரி சரி, ஒழுங்கா வீடு போய் சேரு. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பசங்க ஓடலாம் வரக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? இனிமே இந்த பொண்ணு கூட ஜோடி சேர்ந்து அலைகிறத பார்த்த வெண்ட கழட்டிடுவேன். சரியா? சரிங்க. போதும், எனக்கு அவமானமா இருக்கு. உங்க அப்பா பெரிய விஐபி தானே, நான் இன்னாரோட மகன் சொல்லிருக்கலாம்ல. இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க வேண்டியது இல்ல. அது வந்து ஈஸியா எங்க அப்பா பேரை சொல்றேன். அந்த எஸ்ஐ ஆடி போயிருப்பான். எம்எல்ஏ எம்பின்னு மேட்ரு பெருசாயிடும். இவங்களுக்கெல்லாம் வேலையே போயிருக்கும். ஆமா, அதுல என்ன சிக்கல்னா நம்ம மேட்டர் வேற வெளில வந்துடும். இப்போதைக்கு நம்ம விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா? அதான் கஷ்டப்பட்டு பொறுமையா இருந்துட்டேன். அப்படியா? ஆமா ஆர்த்தி, என்ன விடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உன் பேர் வெளியில வந்துட்டா உனக்கு அனாவசியமா கெட்ட பேர்ல. இதையெல்லாம் யோசிச்சுதான் நான் அந்த இன்சல்ட்டை தாங்கிட்டேன். இல்லைனா நடக்கிறதே வேற. சாரி ராஜேஷ்.
நான் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். இட்ஸ் ஓகே ஆர்த்தி. வா, உன ட்ராப் பண்றேன். வேணா, நான் தனியாவே போயிடுறேன். ஆர்த்தி, நான் உன வீட்ல ட்ராப் பண்ணல. இங்க எங்க பக்கத்துல ட்ராப் பண்ணப் போறேன். வா. இந்தாப்பா, போன முறை 20 பைசா ஒருத்தன் கொடுக்கணும், அதை அவங்ககிட்ட வாங்கிக்கோ. என்னங்க மாப்பிள்ள, வீடே வெறிச்சு ஓடி போய் கிடக்குதுங்க? நீங்க மாப்பிள்ளைய வர்றதுக்கு முன்னாடி வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க போல இருக்கு. அம்மா, யார் வந்திருக்காங்க பாருங்க. சேர் அனாமத்தா கிடக்குது. நம்மளே எழுத்து போட்டுக்குவோம். வாங்க 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 சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஆர்த்தி, போய் காபி கொடு. இருமா இருமா இருமா, நான் அன்னைக்கே காபி குடிக்கிறது எல்லாம் விட்டுட்டுங்க. உங்க வருங்கால மாப்பிள்ளைக்கு மட்டும் எடுத்தாந்து கொடுங்க. அப்புறங்க என்ன விசேஷம் தம்பி? அபி இல்லீங்களா? ஆபீஸ்க்கு போயிருக்கா? ஆமா ஆமா, மாப்பிள்ள சொன்னா. ஏதாவது முக்கியமான விஷயங்களா? ஆமாங்க, முக்கியமான விஷயம்தாங்க. அது நீங்க பாத்துருக்கிற மண்டபம் எங்களுக்கு பிடிக்கலீங்க.